எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸ் அண்ட் ஜாரில் வந்து 1/3 கப் ஆஃப் சுகர் இதை பவுடர் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டா, இது வந்து 1/2 கப், நான் வந்து சால்ட் அண்ட் பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சால்ட் வந்து சேர்க்கணும், 1/4 டீஸ்பூன். இப்போ வந்து மைதா சேர்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 3/4 கப். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மைதா வந்து 3/4 கப் ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து தரும். 1/2 டீஸ்பூன் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ வந்து நம்ம கையால் வந்து பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மைதா வந்து சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மைதா. நல்லா வந்து நீட் பண்ணிக்கோங்க டோ டோ. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மாவு போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அங்கே வந்து மாவை வந்து வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து விரிக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து 3 மெத்தட் வந்து வச்சுருக்கேன். இந்த மெத்தட் 1 ஸ்குவேர் ஷேப்பில் வந்து பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வந்து செகண்ட் மெத்தட். ஒரு குட்டி பால் வந்து எடுத்து கொஞ்சம் அமுக்குனீங்கன்னா வந்து அந்த சர்க்கிள் ஷேப் வந்து கிடைக்கும்ல, அதுதான். தேர்ட் மெத்தட் வந்து என்ன பண்ணோன்னா வந்து ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வச்சிருந்தோம். ஸோ தட் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும், அப்புறம் வந்து கட் பண்ணும்போது கரெக்டான பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மெத்தட் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் அதை பேக் பண்ணுறதுக்கு, அதுக்கு மேலே பேட்ச்மேன் பேப்பர் வச்சுருக்கேன். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதாவது வந்து இந்த சர்க் ஹோல் இருக்குல்ல அங்கே வந்து வைக்கக்கூடாது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன், அதில் வந்து ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கணும் 15 மினிட்ஸ் இன் மீடியம் ஃப்ளேம். பேக் பண்ணுறதுக்கு வந்து 22 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கோங்க. அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்து நம்மளோட குக்கி வந்து வந்திருக்கு. அந்த கடையில் இருக்கிற மாதிரி அந்த ப்ரௌன் கலர் ஷேப் ஓரங்கள்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அந்த கடையில் இருக்க டேஸ்ட் வந்து கிடைக்கும். ப்ளஸ் ஹோம்மேட் ஸ்டைலில், அதாவது எந்த ஒரு ரைசிங் ஏஜெண்ட்டும் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே போடாமல் ஹோம் ஸ்டைலில் வந்து நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை உடச்சி காமிக்கிறேன், ரொம்பவே அந்த கிறிஸ்பினஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்திருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து பேக் பண்ணிட்டோன்னே வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க, அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் நல்லாவே வரும். பேக் பண்ணி எடுத்தோன்னே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், பின்னாடிலாம் அந்த கலர் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஆர்ட்ஸ் இன் யுவர் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரும். இந்த வீடியோ ஷேர், லைக், கமெண்ட் அதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.